கோவை மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களான கரூர் மாவட்ட திமுகவினர் கோவை மாவட்டத்தில் தங்கி தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன்படி கரூர் மாவட்ட விவசாய அணி செயலாளர் சண்முகம் தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவினர் மாநகராட்சியின் 88வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளரின் உறவினர் சந்தோஷ் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் நேற்றிரவு தங்கியிருந்தார்கள். நிலையில் நள்ளிரவு 12:30 மணி அளவில் 10 பேர் கொண்ட கும்பல் திடீரென அந்த வீட்டின் மீதும் வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த கார் மீதும் கற்களை வீசி தாக்கினார்கள். இந்த திடீர் தாக்குதலால் வீட்டின் கண்ணாடி ஜன்னல்கள் மற்றும் கார் கண்ணாடி ஆகியவை சேதமடைந்தது. இதைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட திமுகவினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த திமுக கோவை மாவட்ட நிர்வாகிகள் காவல்துறையில் உடனடியாக புகார் கொடுத்தார்கள். அங்கு சென்ற காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. தற்போது இந்த சம்பவம் கோவை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.